ஹலோ மாஸ்வர்கள் அக்கிது தமிழ் கணிஷ் பதாவுடைய கே எட்டி ஜிபி வாக்கே கைஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அடுத்து பெண்ட்ராய்ட் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ புதுசாக வந்திருக்க ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட். ஸோ என்னென்ன அது எலைட் பாஸ் 49 டைமண்ட் போட்டிருக்கு. இதில் மொத்தமே 199, 299, 399 தான் இருக்கு. என்ன போய் பேசிகிட்டு இருக்கே அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், நான் சொல்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் கழுவி ஊற்ற ஆரம்பிக்காதீங்க, ஓகேவா? ஸோ ஓகே, அவ்வளோதான் ஸ்டார்டிங் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே. அடுத்த வெப்பன் ராயல் வந்து M1987 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வெப்பன் ராயல் வந்து M1987. ஸோ எல்லாரும் வந்து பொறுமையாக காத்துட்டுருங்க M1887. ஸோ இதோட பவர் வந்து ஆக்சுவலாக வந்து இது ஒரு வேறு லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதோட பவர் வந்து நான் சர்ச் பண்ணி கூகுளில் போட்டு சர்ச் பண்ணதுக்கு எனக்கு என்ன காமிச்சதுன்னா ரேட் ஆஃப் ஃபயர் வந்து டபுள் இன்க்ரீஸ் ஆகுதாமோ, அப்புறம் வந்து இன்னொன்று என்னமோ இன்க்ரீஸ் ஆச்சு, ரேட் ஆஃப் ஃபயர் டபுள், அப்புறம் வந்து இன்னும் ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சு, அது மட்டும் மறந்து போச்சு எனக்கு. இதில் லைட்டாக கொஞ்ச நாள் ஞாபகம் ஐடியா இருக்கும். அப்புறம் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அக்யூரசி மைனஸ் ஆகுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பவர் எனக்கு தெரிஞ்சு இந்த பவர் இருக்காதுன்னு நினைக்கிறேன், மாறி வரும் நம்ம சார்க்கு, மேபி மாறி வரும். ஏன்னா டபுள் ஏற்கனவே அது இருக்கதே ரெண்டு புல்லட்டு, இதில் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர்னா சட் சுட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ என்ன ஆக போகுதுன்ட்டு சத்தியமாக தெரியல. சரி ஓகே, அடுத்த விஷயத்தை பற்றி பார்த்தலாம். அடுத்த விஷயம், புதுசாக வந்து ஒரு ஆஃபர் வந்திருக்கு. 50% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேராஷூட்டுக்கும் ஸ்கேட் போர்டுக்கும் ஒரு ஆஃபர் வந்திருக்கு. இந்த ஆஃபர்லாம் எது கொடுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. ஏன்னா இந்த ஆஃபரில் எவனுமே எதையும் வாங்க போகிறது, ஏன்னா ஸ்கேட் போர்டும் பேராஷூட்டும் இவனுங்களே வந்து வாரம் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. இதுக்கும் தனியாக ஒரு ஈவெண்ட் வச்சு, ஸோ ரொம்பவே வந்து ஸ்டோரில் இருக்க எல்லாத்தையும் வாங்கணும் நானே அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த மாதிரி ஈவெண்ட்லலாம் இது பண்ணுவாங்க. நானே சத்தியமாக ஒன்று கூட வாங்க போகிறது இதெல்லாம். ஸோ இது 50% ஆஃபர். ஸோ 100 டேமேஜ்னா 50 டேமேஜ் நீங்கள் எல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஈவெண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறவங்களா பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வேல்யூ பேக். ஸோ இந்த ஈவெண்ட்டை பற்றி பார்த்தலாம். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து நான் நேற்று சொல்லியிருந்தேன், எலைட் பாஸ் நாளைக்கு வரும், ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டில் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ புது விதமான ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டாக விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு மூணு கொடுத்துருவாங்க, 199, 299, 399, 399, மூணு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எது லக் அப்படின்னு சூஸ் பண்ணும், 1, 2, 3 போட்டு எனக்கு வந்து நான் பிறந்தநாள் 3, எனக்கு ராசியா நம்பர் 3ன்ட்டு நான் 3 சூஸ் பண்ணேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, அடா பாவி இந்த கேமில் வந்து ராசின்லாம் ஒன்றுமே கிடையாதுன்ட்டு. ஸோ 399 தான் எனக்கு கிடச்சிது. ஸோ 399 டைமண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து 399 டைமண்ட்ஸ்னால் நீங்கள் வந்து எல்லா ஐட்டத்தையும் 6 ஸ்லாட்டையும் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 80% ஆஃபர் கிடைக்கும். 299 டைமண்ட் உங்களுக்கு கிடச்சிருந்துச்சுன்னா 85% ஆஃபர் கிடைக்கும். அதே மாதிரி 199 டைமண்ட் கிடச்சிருந்துச்சுன்னா 6 ஐட்டமே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 90% ஆஃபர் கிடைக்கும். ஸோ அதோட ரூல்ஸ் சொல்லிடுறேன். ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 6 ஸ்லாட் இருக்கும், ஒவ்வொரு ஸ்லாட்லையும் ஏதாச்சும் ஒவ்வொரு ஐட்டம் சூஸ் பண்ணிட்டு கடைசியில் நீங்கள் வந்து 6 ஐட்டத்தையும் சூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், ஒரு ஐட்டம் வாங்குறதுனால வாங்கிக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். ஸோ எப்படியும் எல்லாரும் 6 ஐட்டம் தான் வாங்குவோம், எதுக்கு விடணுமே, பெட் ஃபுட் வந்தாலும் அது ஃப்ரீ தானே, எப்படி இருந்தாலும் 199 டைமண்ட் தான். ஸோ வாங்கலான்ட்டு எல்லாரும் வாங்குவோம். ஸோ இதுதான் பேசிக்கான ரூல்ஸ் கே. ஸோ ஓகே, எலைட் பாஸ் எப்படி 49 டைமண்ட்ஸ் அப்படின்னு சொன்னேன்னு நீங்கள் வந்து யோசிப்பீங்க. எலைட் பாஸ் எப்படி 49 டைமண்ட்னா நீங்கள் 6 ஐட்டமே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஆக்சுவல் எலைட் பாஸோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த 6 ஐட்டத்துலேயும் இருந்து ஆக்சுவல் எலைட் பாஸோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 49 டைமண்ட்ஸ் தான். 90%னா 499 டைமண்டோட இது பார்த்தீங்கன்னா வெறும் 49 டைமண்ட் தான். ஸோ அதுதான் வந்து நான் உங்களுக்கு தம்ப்நெயிலில் போட்டிருந்தேன். ஸோ ஓகேவா, நல்லா புரிஞ்சிச்சா? ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி நான் எலைட் பாஸ் போட்டேன். என்கிட்ட அந்த ஃபீமேல் ராக் ஸ்டாரும் இருக்குது, அப்புறம் அனிஹிலேட்டர் இருக்குது, அப்புறம் அந்த கீழ் இருக்க ரெண்டு எப்படி யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மேல் ராக் ஸ்டார் மட்டும் நான் இது பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன நினச்சினேன் இதில் எல்லாத்தையுமே கிளிக் பண்ணிக்கலாம் போல அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இதுக்கு CAT 1, CAT 2, CAT 3 இருக்குன்ட்டு. ஸோ CAT 1 பார்த்தீங்கன்னா நான் இந்த ராக் ஸ்டார் பண்டில் சூஸ் பண்ணிட்டேன், ஏன்னா இந்த பண்டில் என்கிட்ட அந்த ஹேர்ஸ்டைல் மட்டும்தான் இருக்குது, மீ எதுவுமே இல்லை. ஸோ CAT 2 பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்லாமே வேஸ்ட் ஆக்சுவலாக, ஏன்னா வந்து கப்பிலா கேரக்டர் இல்லாதவங்க வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நிறைய பேர் ஃப்ரீயாக வாங்கியிருப்பீங்க கப்பிலா கேரக்டர். ஸோ கப்பிலா கேரக்டர் சப்போஸ் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் கப்பிலா வாங்கிக்கோங்க, நல்ல யூஸ்ஃபுல் தான். பட் என்கிட்ட அது எல்லாமே இருந்துச்சு நான் வவுச்சர் வாங்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க 3 அமௌண்ட்டும் ஃப்ரீயாக கொடுத்த அமௌண்ட்டு, கீழே இருக்க பேக்கில் எந்த இது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க பேக்கில் அந்த ப்ளூ கலர் பேக் வந்து சூப்பராக இருக்கும். அந்த செகண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பேக் வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் கன் இருக்குது, அப்புறம் வந்து அந்த ஸ்கேட் போர்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சும்மா வேணுங்கிறது வாங்கிக்கலாம். ஸோ கடைசியாக ஒன்று கொடுக்கணும்ல, அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டைமண்ட் வச்சஸ் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்கிட்ட 3 பேக் இருக்குன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் ஓகே எப்படினாலும் விடக்கூடாது அப்படின்ட்டு நான் எதுக்கும் இருக்கட்டுமே அப்படின்னு அந்த ப்ளூ கலர் பேக்கையும் வந்து சூஸ் பண்ணேன். இங்கே அந்த ப்ளூ கலர் பேக்கு ஓகே. ஸோ இப்போ தான் இந்த மூன் ஃபிளிப் அமௌண்ட்டுக்கு நான் 300 டைமண்ட் வேஸ்ட் பண்ணேன். ஸோ அதெல்லாம் சரியாக போச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்கேட் போர்டு, ஆக்சுவலாக மீதி எல்லாமே இருக்குது, அந்த ரெண்டு டெத் லூப் பாக்ஸ் இருக்குது, இந்த ஸ்கேட் போர்டில் தான் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ஏதாவது சூஸ் பண்ணலாம் அப்படின்னு மண்டை குழம்பிட்டு இருக்கும்போது, சரி ஓகே நம்ம வந்து இந்த எவ்வளோ கலரே சூஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வந்து கன் கிரேட்ஸும்.
ஸோ ஃபஸ்ட்டு எல்லோ ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணல, எல்லோ ஆனால்ட்டு இன்னொன்று மால் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கே மங்கள் வச்சு பார்த்தீங்களா என்ன சூஸ் பண்ணிட்டு. ஸோ அதில் கன்க்ரேஜ் பார்த்தீங்கன்னா M1014 இது எல்லாமே என்ட்ட பெர்மனெண்ட்டாக இருக்குது. ஸோ அண்ட் ஃபைனலி பெட் ஃபுட். ஸோ இது எல்லாத்தையும் வாங்குறதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு எனக்கு பார்த்தீங்கன்னா 399 டைமண்ட். சப்போஸ் நீங்கள் இது வரைக்கும் அதிகமாக எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 199 டைமண்ட் தான் ஆகும். எலைட் பாஸ் வரும், 49 டைமண்ட் தான் கணக்கு வரும். ஏகப்பட்ட ஐட்டம் வாங்கிக்கலாம், ஒரு பேக் வாங்கிக்கலாம், ஒரு கேரக்டர் வாங்கிக்கலாம், எலைட் பாஸ் வாங்கிக்கலாம், கன் ஸ்கின் வாங்கிக்கலாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேட் வாங்கிக்கலாம், இது மட்டும் இல்லாமல் டெத் ரூல் பாக்ஸ் வாங்கிக்கலாம். ஒரு செம்மையான ஒரு ஈவெண்ட்டு. ஸோ சீரியஸான ஒரு நல்ல ஒர்த்தானி வந்து கண்டிப்பாக எல்லாம் போட்டு வலிச்சு எடுத்துருங்க, எல்லாத்தையும் இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு வலிச்சு எடுத்துருங்க. ஸோ ஒரு சூப்பரான ஈவெண்ட் கைஸ் சீரியஸாலுமே. ஸோ எல்லாருமே இது பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு ஈவினிங் 3 மணிக்கு பிளே வித் ஸ்டார்ஸ் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஸோ பூயாவில் வந்து ஒரு டோர்னமெண்ட் நடக்க போது, நான் வந்து என் ஸ்குவாட் மேட்ச் கூடலாம் ஆக போகிறதுல நான் ஏற்கனவே வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லியிருந்தேன். அதுலேருந்து இப்போ 3 பேர்த்த செலக்ட் பண்ணியிருக்காங்க. பிகில், அப்புறம் டிஜிபி தமிழன் ஒருத்தர், அப்புறம் இன்னொருத்தர் யாரும் தெரியல, பூயாவோட ஃபாலோவர்ஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கு கூட சேர்ந்து இன்னைக்கு நான் ஒரு டோர்னமெண்ட் ஆட போகிறேன். ஜெயிச்சா வந்து நம்மளுக்கும் டைமண்ட்ஸ் கிடைக்கும், ஃபாலோவர்ஸ்க்கும் டைமண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ சமையான விஷயம் லைவ் எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு. ஸோ பூயா லைவ்ல வந்து அதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பேசிக்காக இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சா கிட்டத்தட்ட எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து எல்லா அப்டேட்ஸும் போட்டே வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீக்கெண்ட் இல்லைனா நெக்ஸ்ட் மண்டே பார்த்தீங்கன்னா ரூம் டூர் வீடியோ இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் கேட்ட வீடியோ தான். ஸோ ரூம் டூர் வீடியோ இருக்குது, அது கூட சேர்ந்து 1v1 ரொம்ப ஒரு உங்களுக்கு பிடிச்ச பிளேயரோட ஒரு 1v1 மேட்ச் இருக்குது. ஸோ அது வந்து இன்னும் எடுக்கல. ஸோ அது வந்து கூடிய விரைவில் எடுக்கிறேன், டைம் தான் பார்த்த மாட்டேங்கிறேன். ஸோ அதையும் எடுக்க போகிறோம். ஸோ செம்மையாக போயிட்டுருக்கு. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த பட்டில் தான் வாங்கியாச்சு, வேறு லெவலில் இருக்குல்ல இந்த பட்டில். ஸோ இந்த பட்டில் ஹேஸ்டில் மட்டும் ஏறிச்சு இப்போதான் பவுண்டி கொடுத்துருவானுங்க, நல்லா பசங்கடாங்க. ஓகே, அடுத்து வந்து இன்னும் என்ன இருக்குது, இன்னும் வந்து மிச்சம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் வெப்பன் ட்ராயல் மட்டும் சுத்தாமல் இருக்கும். சரி, டைமண்ட் ட்ராயல் 3 மவுச்சரம் வரணும். ஸோ அதையும் போய் சுற்றி உட்காந்தோன்னா ஓகே, இன்றைக்கி 399 டைமண்ட் முடிச்சு கட்டின கதையாக போயிடும். ஸோ ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இது இன்னும் கிடைக்கல நம்மளுக்கு. ஓகே, நம்ம சுத்த ஆரம்பிப்போம். எங்கே டைமண்ட் ராயல்? ஓகே, டைமண்ட் ராயலில் சுத்த ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்கல. செகண்ட் ஸ்பின் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் மாதிரி இருக்குது, பட் மேஜிக்கு ஃப்ராக்மெண்ட் கொடுத்து ஏமாந்திட்டானுங்க. ஸோ தேர்ட் ஸ்பின்ல எது கிடைக்காது. ஸோ இந்த வீடியோ பேசிக்காக இவ்வளோ கைஸ். இந்த வீடியோவில் நான் இதை தான் சொல்ல வந்தேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு 700 அடிக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்கஸ். கண்டிப்பாக நல்ல வீடியோ நீங்கள் Peace and spread love and free diamonds வாங்கினா நீங்கள் பூயா லெவலில் வந்து மீட் பண்ணுங்கள், அங்கே வாங்கிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் கிடைக்கும், மறக்காம வாங்க. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low.